கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. ரோமர் எழுதின புஸ்தகம் 8:34 பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நமக்காகவே மரித்தவர், அவர் நமக்காகவே அவர் உயிரோடு கூட எழும்பியும் இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, இப்பொழுதும் அவர் பிதாவின் வலது பாரிசத்திலே அவர் அமர்ந்திருக்கிறாராம். ஏன் அங்கே அமர்ந்திருக்கிறார்? அவர் நமக்காக வேண்டுதல் செய்யும்படி அங்கே அவர் அமர்ந்திருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, அவர் நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறாராம். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் இந்த பூமிக்கு வந்து அவர் நம்முடைய பாவங்கள் நிமித்தமாக, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தமாக, நம்முடைய மீறுதல் நிமித்தமாக அவர் நமக்காக மரித்தவர். அது மாத்திரமல்ல, அவர் உயிரோடு கூட எழும்பினதும் கூட அவர் நமக்காகவே எழும்பியிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, எதற்காக அவர் எழும்பியிருக்கிறார் தெரியுமா? பிதாவினுடைய வலது பாரிசத்திலே உட்கார்ந்து நமக்காக நல்ல ஒரு ஆசாரியனாக, ஒரு பிரதான ஆசாரியனாக நமக்காக அவர் என்ன செய்கிறாராம்? அவர் சிந்தின தம்முடைய இரத்தத்தை பிதாவினிடத்திலே காண்பித்து அவர் நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறாராம். இந்த பிள்ளைகளுக்காக நான் இதோ நான் இரத்தம் சிந்தியிருக்கிறேன் என்று சொல்லி பிதாவினிடத்திலே காண்பித்து நமக்கு அவரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை வாங்கி தரத்தக்கதாக இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் வேண்டுதல் செய்யும்படி இப்பொழுதும் பிதாவின் வலது பாரிசத்திலே அவர் அமர்ந்திருக்கிறார் என்று வேதம் மிக தெளிவாக அழகாக சொல்லியிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, அவரே நமக்காக மரித்தாராம், அவரே நமக்காகவே அவர் உயிரோடு கூட எழும்பியிருக்கிறார். அவர் நமக்காகவே பிதாவாகிய தேவனுடைய வலது பாரிசத்திலே அவர் உட்கார்ந்து அவர் நமக்காகவே அவர் வேண்டுதலும் செய்து கொண்டிருக்கிறாராம். எவ்வளவு நல்ல தெய்வம் பாருங்க, எவ்வளவு நல்ல இந்த தெய்வம் பாருங்களேன். இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எவ்வளவு அன்புள்ளவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு தெய்வம் கிடைக்க நாம் மொழியாகவே நாம் கொடுத்து வச்சிருக்கணுங்க. இப்படி ஒரு அழகான ஒரு தெய்வம், இவ்வளவு அன்பான ஒரு நேசமுள்ள ஒரு தெய்வத்தை நாம் அண்டி இருக்கிறபடினாலே, அவரை நம்பி இருக்கிறபடினாலே நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. நாம் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் தைரியமாக நம்முடைய வேலைகளை செய்யலாம். தேவன் நமக்கென்று கொடுத்த இந்த நாளில் கொடுத்த அநேக காரியங்கள் இருக்கும். நீங்கள் அவைகளிலே முன்னெடுத்து வைத்து நீங்கள் தைரியமாக செயல்படுங்கள். என் தேவன் எல்லா காரியங்களையும் அவர் வாய்க்க செய்வார். உங்களுக்காக அவர் மரித்திருக்கிறார், உங்களுக்காக எழுந்திருக்கிறார். நீங்கள் எதற்குறிச்சும் கவலைப்பட வேண்டிய தேவமில்லை. அவர் நமக்காக உயிரோடு கூட எழும்பின தேவன். இன்றைக்கு மரணமே நேரிடுகிறதாயிலும் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்று சொன்னால் வெளிப்படுத்தின விசேஷம் 1:18 சொல்கிறது, மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை இப்பொழுது அவர்தான் வைத்திருக்கிறாராம். நாம் பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, நமக்காக எப்பொழுதும் இடைவிடாது நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரை. ஆகவே நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. தைரியமாக இருப்போம். நமக்காக பிதாவின் இடத்துல வேண்டுதல் செய்ய நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். நாம் எதை கேட்கிறோமோ அதை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவின் இடத்திலே அவர் கேட்டு அதை நமக்கு வாங்கித்தர வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார் என்று விசுவாசித்து நாம் இந்த நாளிலே உற்சாகமாய் நம்முடைய காரியங்களிலே நாம் ஈடுபடுவோம். தேவன்தாமே உங்களை இந்த நாளிலே அவர் ஆசீர்வதிப்பார், பலப்படுத்துவார். ஆமேன். It is Christ that died, yeah, rather, that is risen again, who is even at the right hand of God, who also maketh intercession for us. Romans 8:34.